அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம தமிழக மாணவர்களுக்கு ஒரு நற்செய்தி வந்திருக்குது. நற்செய்தின்னு சொல்கிறத விட ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம என்ன தகவல் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பண்ணாதவங்க வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கமெண்ட் ஷேர் லைக் பண்ணுங்கள். பெரிய நியூஸ் என்னென்னா இதாங்க, தமிழக பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை வெளியானது. செம ஹாப்பி நியூஸ். இது ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து அதை படிக்கிறேன். விரைவில் பருவத் தேர்வுகளை நடத்தி முடித்துவிட்டு கோடை விடுமுறைக்கு தயாராக கல்வித்துறை அறிவித்துள்ளது. இந்த ஹைலைட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மூணு பாயிண்ட்டை சொல்லியிருக்கேன் பாருங்கள். வரும் மார்ச் 31 பருவத் தேர்வுகளை நடத்தி முடிக்க வேண்டும். ஏப்ரல் 1 முதல் கோடை விடுமுறை அறிவிக்க திட்டம். தேர்தலுக்கு பின்னர் +2 வகுப்புக்கு மட்டும் நேரடி வகுப்புகள் பார்த்துங்க. இதுதான் இந்த நியூஸு. முக்கியமான தகவல் தானே? கண்டிப்பாக பேப்பர் நியூஸில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், பாருங்கள். இதில் தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தொற்று பள்ளி கல்வியை முற்றிலும் புரட்டி போட்டது. மாணவர்கள் அனைவரும் வீட்டில் இருந்தபடியே கல்வி கற்க ஏற்பாடு செய்யப்பட்டது. நடப்பாண்டு தொடக்கம் முதல் கொரோனாவின் தாக்கம் குறைந்திருந்ததால் பள்ளிகளை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன்படி ஜனவரி 19 முதல் இது அது அப்புறம் அப்படியே நியூஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த நியூஸ் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். நமக்கு முக்கியமான நியூஸ் என்னென்னு சொன்னது இது. 9/11 ஏற்கனவே எக்ஸாமெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. எல்லாம் ஆல் பாஸ் அப்படின்றதையும் சொல்லியாச்சு, கரெக்டு தானே? அதே சமயம் எஞ்சிய பாடத்திட்டங்களுக்கு நடந்துகிட்ருக்குது. இப்போ என்ன நியூஸ் கடைசி நியூஸ்னால், 3 +2 எக்ஸாம் நடக்க போகுது. அதனால் 6 வாக்குப்பதிவும் 2 வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறுவதால் தேர்தல் தொடர்பான பணிகள் பெரும்பாலும் பள்ளிகளில் தான் நடைபெறும். எனவே சம்பந்தப்பட்ட பள்ளி வளாகங்கள் தேர்தல் ஆணையத்திலும் ஒப்படைக்கப்பட வேண்டும். இதன் காரணமாக பள்ளிகளிலும் வரும் மார்ச் 31 பிறகு கோடை விடுமுறை விட பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. எனவே வரும் 22 முதல் +2 உட்பட அனைத்து வகுப்புகளுக்கும் பருவத் தேர்வுகளை நடத்தி முடிக்க அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். அதன் பின்னர் அனைத்து மாணவர்களுக்கும் கோடை விடுமுறை விடப்பட உள்ளது. தேர்தலுக்கு பின்னர் +2 வகுப்பு இருக்கும் மட்டும் பள்ளிகள் நேரடி வகுப்புகள் நடத்தப்பட உள்ளது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும். நல்ல நியூஸ் தானே? ஸோ ஏப்ரல் 1 கோடை விடுமுறை மாணவர்களும் என்ஜாய் பண்ணுங்கள். அப்போ இதே மாதிரி நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுக்கணும்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தவறாமல். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் ஷேர் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல். பை பை.